சவுத் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒமேக்ரான் வைரஸ் இது வரைக்கும் நூற்றி ஆறு நாடுக்கு பரவி இருக்கிறதா டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க இதில் அதிக அளவு பாதிக்கப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றா இருக்கிற யூகே தான் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு நேற்றுக்கு மட்டும் இதில் நாற்பத்தையாயிரம் நியூ ஒமெக்ரான் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒமெக்ரான் கேசஸோட எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அலை இறந்தவர்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்கிறதா யூகே கவர்மெண்ட் சொல்லியிருக்கு டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நோய் சமூக பரவலாக மாறின நாடுகளில் ஒன்றுலேருந்து மூணு மடங்கு வரைக்கும் இந்த நோயோட தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாகவே பல நாடுகளும் அவங்க நாட்டு மக்களுக்கு புது புது கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க பல நாடுகள் லாக்டவுனும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அதே சமயம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருபத்தி மூணு ஸ்டேட்டில் இந்த ஒமிக்ரான் வேரியண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இந்தியாவில் இது வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு இதில் மகாராஷ்டிராவில் மட்டும் நானூற்றம்பது பேரும் டெல்லியில் முந்நூற்றி இருபது பேரும் கேரளாவில் நூற்றம்பது பேரும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க இதனால் பல மாநிலங்களும் அவங்களோட மாநில மக்களுக்கு நைட் லாக்டவுனை இம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தா இதுவரைக்கும் நாற்பத்தி ஆறு பேருக்கு ஒமெக்ரான் வேரியண்ட் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ஒமெக்ரான் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு சென்னையில் இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேஷனை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பிப்ரவரி இல்லைன்னா மார்ச்சில் தேர்டு வே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களும் அவனை அவங்க மாநில மக்களுக்கு கொரோனா வேக்சினேஷன் போடுறத கட்டாயப்படுத்தியிருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே ரெண்டு டோஸ் வேக்சினேஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தியிருக்கு ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த இந்தியன் கவர்மெண்ட் பல முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க ஸோ எல்லோரும் ரெண்டு டோஸ் வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டுக்கணும்